கடலில் குளிப்பது ஓர் குதூகலமான அனுபவம். ஆனால் நீரில் ஒளிந்திருக்கும் சில விலங்குகள் தரும் தொந்தரவால் அந்த குதூகலத்தில் குந்தகம் ஏற்படும் சூழ்நிலை உள்ளது. எனவே அந்த கடல் விலங்குகள் எவை என்பதையும் அவை எப்படி ஆபத்தானவை என்பதையும் பற்றி தெரிந்து கொள்வதன் மூலம் அந்த விலங்குகளை காண நேரிடும் போது பார்த்து பதிவிசாக நடந்து கொள்ளலாம். கடலில் குளிப்போருக்கு தொந்தரவு தரும் அந்த ஏழு விலங்குகளை பற்றி இப்போது பார்ப்போம். போர்ச்சுகீஸ் மேன் ஆஃப் வார். போர்ச்சுகீஸ் மேன் ஆஃப் வார் என்பது அட்லாண்டிக், இந்திய மற்றும் பசிபிக் பெருங்கடலில் வாழும் ஓர் சிக்கலான உயிரினமாகும். பார்ப்பதற்கு ஜெல்லி ஃபிஷை போல காணப்பட்டாலும் இது நிஜமான ஜெல்லி ஃபிஷ் இல்லை. மாறாக இது சைபனோஃபோர் எனப்படும் காலனியல் ஆர்கானிசமாகும். அதாவது பாலிப்ஸ் எனப்படும் ஒரே இனத்தை சேர்ந்த பல விலங்குகளால் ஆன காலனியல் ஆர்கானிசம் எனப்படும் கூட்டு உயிரினமாகும். இதன் டென்டாக்கிள்ஸ் எனப்படும் நீளமான கொடுக்குகள் வலுவாக கொட்டக்கூடியவை. இவ்வுயிரினம் கொட்டினால் வெளியாகும் விஷமானது மீன்கள் உள்ளிட்ட பிற கடல்வாழ் உயிரினங்கள் மட்டுமன்றி மனிதனை கூட கொல்ல வல்லது. இவ்வுயிரினம் கொட்டியதும் பாதிக்கப்பட்டவருக்கு மார்பக வலி மற்றும் மூச்சு விடுதலில் சிரமங்கள் ஏற்பட்டு மரணத்திற்கு இட்டு செல்லக்கூடும். எனவே பாதிக்கப்பட்டவர் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுவது நல்லது. ஜெல்லி ஃபிஷ். போர்ச்சுகீஸ் மேன் ஆஃப் வார் போல் அல்லாமல் ஜெல்லி ஃபிஷ் ஆனது ஓர் தனி உயிரினமாகும். ஜெல்லி ஃபிஷ்கள் கடலில் சுதந்திரமாக நீந்திக் கொண்டிருப்பவை. ஆனால் சில ஜெல்லி ஃபிஷ்கள் கடல் படுகையில் உணர்கொம்புகள் மூலம் நங்கூரமிட்டு அமர்ந்திருக்கும். ஜெல்லி ஃபிஷ்களின் உணர்கொம்புகளில் நுண்ணிய ஸ்டிங்கிங் செல்கள் இருக்கின்றன. இவை இரையை பிடிக்க அல்லது தற்காப்புக்கு உதவுகின்றன. பொதுவாக ஜெல்லி ஃபிஷ்கள் கொட்டினால் கடுமையான வலியும் கொட்டிய இடம் சிவந்தும் போகும். சில சந்தர்ப்பங்களில் ஜெல்லி ஃபிஷ்கள் கொட்டும் போது தீவிர உடல் பாதிப்புகள் ஏற்படுவதோடு மரணம் கூட சம்பவிக்கலாம். சீ அனிமோன். சீ அனிமோன்கள் இந்திய மற்றும் பசிபிக் பெருங்கடலில் பரவலாக காணப்படுகின்றன. பார்ப்பதற்கு ஓர் தாவரத்தை போல காட்சியளித்தாலும் உண்மையில் இவை கடல்வாழ் விலங்குகளாகும். நீடோசைட் ஸ்டிங்கிங் செல்களை கொண்டுள்ள இவை தமது உணர்கொம்புகள் மூலமாக கொட்டும் போது செலுத்தப்படும் விஷமானது பாதிக்கப்படுபவரின் நரம்பு மண்டலத்தை நாசமாக்க வல்லது. சீ அனிமோன்கள் உலகெங்கிலும் உள்ள ஆழமான பெருங்கடல்களிலும் மற்றும் ஆழமற்ற கடலோர நீரிலும் காணப்படுகின்றன. சீ அனிமோன்களில் பெரும்பாலானவை இலைகள், பாறைகள், ஓடுகள், நீரில் மூழ்கிய மரக்கட்டைகள் ஆகியவற்றில் ஒட்டிக்கொள்கின்றன. பெரும்பாலும் இவை விரிசல்கள் அல்லது கடற்பாசிக்கு அருகில் ஒளிந்து கொண்டிருக்கும். சீ அனிமோன்கள் மனிதர்களை கொட்டும்போது நரம்பு மண்டலத்தில் பாதிப்புகளும் சில சந்தர்ப்பங்களில் மரணமும் ஏற்படும். ஸ்டிங்ரே. ஸ்டிங்ரேஸ் என்பது ஒரு வகையான திருக்கை மீன்களாகும். இவை சுறா இனத்துடன் நெருக்கமான தொடர்புடையவை. பொதுவாக ஸ்டிங்ரே மீன்கள் மனிதனை தாக்குவதில்லை. ஆனால் அச்சுறுத்தப்படும் போது, உதாரணமாக அவற்றை மிதிக்கும் போது அல்லது பிடிக்கும் போது, ஸ்பைனல் பிளேட் எனப்படும் முதுகெலும்பு கத்தியால் குத்திவிடும். ஸ்டிங்ரேஸ் மீன்களின் தாக்குதல் பொதுவாக மனித உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துவதில்லை என்ற போதிலும் சில அரிதான சந்தர்ப்பங்களில் உயிர் பலி வாங்கவும் வாய்ப்புண்டு. இதற்கு பிரபலமான ஓர் உதாரணமாக இருப்பது ஆஸ்திரேலிய தொலைக்காட்சி ஆளுமை ஸ்டீவ் இர்வினின் மரணமாகும். இவர் கடந்த 2016 ஓர் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக கடலுக்குள் இருந்தபோது ஸ்டிங்ரே மீன் ஒன்று வலுவாக குத்தியதில் மரணமடைந்துவிட்டார். சி அர்ச்சின். சீ அர்ச்சின் என்பது உடல் முழுவதும் முட்களை கொண்ட ஓர் கடல்வாழ் உயிரினமாகும். சீ அர்ச்சினுக்கு சீ ஓட்டர்ஸ், உல்ஃப் ஈல்ஸ், ஸ்டார்ஃபிஷ் உள்ளிட்ட எதிரிகள் பல உண்டு. எனவே சீ அர்ச்சினுக்கு அதன் எதிரிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள அதன் உடல் முழுவதும் இருக்கும் முட்கள் உதவுகின்றன. இந்த முட்கள் குத்தினால் கடுமையான வலி உண்டாகும். சீ அர்ச்சின்களில் உள்ள சில இனம் முட்கள் வழியாக விஷத்தையும் செலுத்தும் திறன் பெற்றதாக இருக்கின்றன. குறிப்பாக வெப்பமண்டல பகுதிகளில் வாழும் சீ அர்ச்சின்கள் விஷத்தன்மை வாய்ந்தவை. லயன் ஃபிஷ். அட்லாண்டிக், கரீபியன் மற்றும் மத்திய தரைகடலில் பரவலாக வாழும் லயன் ஃபிஷ் ஆனது ஜீப்ரா ஃபிஷ் அல்லது டர்க்கி ஃபிஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. லயன் ஃபிஷ் ஆனது அதன் விஷத்தன்மை வாய்ந்த துடுப்புகளுக்காக அறியப்படுகிறது. லயன் ஃபிஷின் விஷம் மனிதர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது. காய்ச்சல், வாந்தி, நெஞ்சரிச்சல், இதய செயலிழப்பு தொடங்கி மரணம் வரை கொண்டு சென்றுவிடும். ஃபயர் கோரல். பெயரில் கோரல் என இருப்பினும் இது நிஜமான பவளப்பாறை இல்லை. ஃபயர் கோரல்கள் ஜெல்லி ஃபிஷ் இனத்துடன் நெருங்கிய தொடர்புடைய விலங்குகளாகும். கடலில் டைவ் அடிப்பவர்கள் அவ்வப்போது இந்த ஃபயர் கோரலை தொட்டு விடுவது பொதுவானது. ஃபயர் கோரலை தொடர்பு கொண்டவுடன் அது ஒருவித விஷத்தை வெளியேற்றுகிறது. அந்த விஷம் உடம்பில் பட்டதும் எரிச்சலுடன் கூடிய கடுமையான வலியை ஏற்படுத்தும். அரிதான சில சந்தர்ப்பங்களில் தீவிர உடல் பாதிப்புகளையும் ஏற்படுத்தக்கூடும்.
மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள SSTV தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.